பேர் என்ன? சம்ருதா தாஸ். சம்ருதா தாஸ். வெரி குட். நல்ல பேரா இருக்கு. சரி. என்ன படிக்கிறீங்க? 6th. 6th. உங்களுக்கு பிடிச்ச விஞ்ஞானி யாரு? மேரி க்யூரி. ஆஹா. அருமையான நல்ல விஞ்ஞானி சொன்னாங்க. ஒரு பெண் விஞ்ஞானி. என்ன கண்டுபிடிச்சாங்க? போலோனியம். போலோனியம், ரேடியம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அணு கதிர் வீச்சு. ம்? அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா? சரி. இப்ப அத மாதிரி நீங்களும் விஞ்ஞானி ஆகணும். சரியா? இது வந்து அட்டை. தெரியதா அது? அட்டை வந்து ஒட்டி வச்சிருக்கோம். இந்த அட்டை. இது என்ன? மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி கேண்டில். இது பாட்டிலோட ஒரு பகுதி. அத வந்து வெட்டி இருக்கோம். இங்க கீழ என்ன இருக்கு? ஒரு வந்து கட் பண்ணி இருக்கோம். வந்து மேலையும் கட் பண்ணி வச்சிருக்கோம். இது ரெண்டு பக்கமும் கையில விட்டா போகுது. ஏ இப்ப இதை வச்சு நம்ம சோதனை செய்ய போறோம். மெழுகுவர்த்தி பத்த வச்சிருவா? இது பாரு. அட்டைக்கு மேல மெழுகுவர்த்திய என்ன பண்ணிருக்கோம்? செங்குத்தா நிக்க வச்சிருக்கோம். இதுக்கு மேல என்ன இருக்கு? இதுக்கு இதை வந்து இந்த முடி இந்த பாட்டில் வச்சு கவுத்து. அப்படி இது கவுத்தி பாக்குறதுக்கு முன்னால சும்மா சாதாரணமா செஞ்சு பார்ப்போம். நான் என்ன பண்றேங்க பாரு, இதை வச்சு இந்த அட்டைய அப்படி நகர்த்தும். அப்படி வேகமா நகர்த்தணும். அந்த சுடர் எந்த பக்கம் போகுது பாரு. இங்க நகர்த்தும் போது சுடர் எங்க போகுது? அந்த பக்கம் போகுது. இப்ப எங்க இருக்கு? இப்ப அந்த பக்கம் நகர்த்துறேன். சுடர் எங்க போகுது? இந்த பக்கம் போகுது. ஏன் அப்படியே இருக்கிறது? அப்படியே போக முடியாது. ஏன் அப்படி மடங்குது? திரும்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடு. அந்த ஏர் ஸ்பீடா போறதுனால அது அப்படியே திரும்பி போகுது. ஓ, ஏர் ஸ்பீடா போறதுனாலயா? அது சரியான காரணம் இல்ல. ஏர் ஸ்பீடு எது? நம்ம வந்து அட்டையை தானே நகர்த்துறோம். காற்று ஒண்ணும் பண்ணலையா? அவனுக்கு யார் கூட ஆக்சிஜன் வந்து ஸ்பீடா நகர்த்தும் போது ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து இன்சைட் போறனால அது வந்து அப்படியே ஆக்சிஜன் ஆக்சிஜன் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஆமா, ஆக்சிஜன் மட்டும் தனியா போகுது. அப்படி இல்ல, நம்ம நகத்துற ஸ்பீடுக்கு ஆக்சிஜன் எப்படி போகுது? ஆக்சிஜன் அந்த காத்த வந்து கிழிச்சிட்டு போறனால வெறும் ஆக்சிஜன்ல கிழிச்சிட்டு எல்லாம் போகாது. அது உள்ள அது காற்றோட கலந்து இருக்குது. காற்றுல ஆக்சிஜன் நைட்ரஜன் எல்லாம் இருக்குது. அது சரியான வழி இல்லை. நம்ம கேட்க நல்லா தெரிஞ்சுக்கோ. அங்கே பாரு, இதை வந்து அப்படி நகட்டும் பொழுது சுடர் ஏன் இந்த பக்கம் போகுது? இப்போ அங்கேருந்து இங்கே நகட்டும் போது அந்த பக்கம் போகுது. அட்டையை எந்த திசையில் நகர்த்துறோமோ அது எது திசையில் போகுது? ஏன் அவன் பின்னாடி கூட நம்ம லெஃப்ட் சைட் நகர்த்தும் போது ஏர் ரைட் சைடு வர ரைட் சைடு வரது லெஃப்ட் சைடு அப்படி லெஃப்ட் சைடே வரதுனால இந்த சைடு போகுது. ஓ, ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. எது போகுது ஆப்போசிட் டைரக்ஷன்ல? அந்த ஃபயர், அந்த ஃப்ளேம் போகுது வந்து. அதனால வேற இன்னொண்ணு எது மூவ் ஆகுதுன்னு சொன்னேன். அட்டை நகர்த்தும் போது எது மூவ் ஆகுது? யார்? வெரி குட். கை தட்டுற ஓரளவுக்கு கண்டுபிடிச்சான். இப்போ நல்லா இவர் இப்போ நான் வந்து இப்படி நகர்த்துறேன் அப்படின்னா ஏர் டிராக் அது வந்து எதிர் திசையில் வரும். அதுதான் ஒன்று. ரெண்டாவது, இப்போ அந்த சுடர் வெர்டிகலாக செங்குத்தா நிலையாக இருக்கும் பொழுது அப்படியே நிற்குது. இதை நகர்த்திட்ட அப்படின்னா என்ன ஆகும்? முதல்ல அட்டை நகருது. அட்டை தான் நகருது வந்து. அட்டை நகர்ந்தவுடன் அந்த சுடர் அப்படியே தான் இருக்கு. ஆனால் காற்று எதிரில் வரும்போது அப்படி சாஞ்சிருது. இங்கேருந்து பண்ணும்போது இந்த அட்டை இந்த பக்கம் போயிடுது, காற்று எங்கே போகும்? அங்கே போகுது, சாஞ்சிருது. இது என்ன தத்துவம் இது? இதுக்கு பேர் நிலைமம் பேர். நிலைமம் புரியுதா? இனர்ஷியா. தமிழ் இங்கிலீஷில் வந்து இனர்ஷியான்னு அர்த்தம். சரி, அது இருக்கட்டும். நான் இப்போ இது வேறு மாதிரி பண்ணுறேன். வெளியே வச்சு பண்ணால் எங்கெங்கே ஆட்டு அசையுது இல்லையா? இப்போ நான் இதை மேலே மூடிடுறேன். இப்போ மூடியாச்சு. இப்போ மூடிட்டு என்ன பண்ணுறோம்? மூடி அந்த இதையும் சேர்த்து என்ன செய்யணும்? ஓ, இங்கே பாரு, நல்லா பாரு. நான் என்ன பண்ண போகிறேன்? நல்லா நகட்ட போகிறேன். அப்படியே இப்போ இப்போ உள்ள சுடர் சுடர் எப்படி நகருதுன்னு பாருங்கள். வந்து பழைய மாதிரி நகருதா? ஆ, அவ்வளோ நகரலை. ஏன் இரு இங்கே நல்லா பாரு. இது அப்படியே இருக்குது. எப்படி எங்கே நகர்த்தினாலும் அப்படியே. ஆனால் வெளியே எடுத்தேன்னா வெளியேந்து நகர்த்தினா கூட அந்த பக்கம் போகுது பாரு. ஆக போகுது. இங்கே நகர்த்தினா ஆகா, இதே இந்த பக்கம் போகுது. ஆனால் இதை வச்சு மூடிட்டா என்ன ஆகுது? என்ன ஆகுது? அவ்வளவுன்னு நான் அசையலை. அது அப்படியே இருக்குது. ஆப்போசிட் இந்த டைரக்ஷனில் போகிறது இல்லை. ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். இந்த இந்த பாட்டில் அதை மூடி வச்ச அப்படினால சுடர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் போகுது. அட்டையை நகர்த்தினாலும் அப்படியே தான் இருக்கு. அவன் இந்த தம்பிட்ட கொடுங்க. ஏன்னா அந்த
பாட்டில மேல இருக்கும்போது அந்த காத்து அடைச்சிருச்சு அது உள்ள போக முடியாம ஏ காத்து அடைச்சிருச்சா சரி அதனால தான் அது அந்த டைரக்ஷன்ல போக மாட்டேங்குது போக மாட்டேங்குது அதுக்கு அந்த சுடல் மேல அந்த ஃப்ளேம் மேல காத்து செயல்படல பட் எப்படி தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்க காத்து உள்ள போகுது காத்து உள்ள போறதுக்கு என்ன காரணம்னா அங்க பாரு இங்க இருக்கா இங்க ரோட்டர் இருக்கு இங்க ரோட்டர் இருக்கு இப்ப காத்து அடைக்கல உள்ள போகுது தொடர்ந்து உள்ள போறதுனால தான் தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்க அந்த ஃப்ளேம் இங்க இப்ப அவ கூட அந்த காத் அந்த அந்த கேன் வந்து மேல் திசையில தான் காட்டுது ஓ இது மேல் திசையில தான் காட்டுருக்கா மேல் திசையில இருந்து அந்த காத்து உள்ள போகுது இங்க இருந்து உள்ள போதா ஓ இங்க இருந்து ஓபனா தான் இருக்கு பரவாயில்ல அதனால இல்ல அவ கூட பின்னாடி கூட கேன் வந்து அப்பர் பார்ட்ல ரெண்டு சைடியும் بلاக் பண்ணி இருக்குது எங்க بلاக் பண்ணி ஒண்ணும் بلاக் பண்ணலையா எல்லாம் அப்பர் பார்ட் அந்த சைடு மிடில் பார்ட் இங்கயா அது அப்படி தான இருக்கும் இது அப்படியே எல்லாம் பண்ணல உங்களுக்கு எங்க மேலே ஓட்டம் இருக்கு கீழே ஓட்டம் இருக்கு அத வச்சு சொல்லு நிறைய ஒன்னு சொல்லு கீழ ஏர் போறப்போது ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் மேல ஏர் போறப்போது ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் இந்த சைடு அடிக்கும்போது தான் அப்படி அந்த சைடு திரும்ப அந்த சைடு போறது இல்லன்றான் இவன்ட கூட கொஞ்சம் விளக்கம் சைடு கேப்போம் தி ஃப்ளேம் ஷட் ஹேவ் எனஃப் ஸ்பேஸ் ஃப்ளேம் ஷட் ஹேவ் எனஃப் ஸ்பேஸ் இங்க ஸ்பேஸ் இருக்கா அதுக்கு சார் நீங்க இப்ப அந்த பாட்டில் ஆவுதிங்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு அதனால அது போறதுக்கு ஃப்ரீயா இருக்கு ஓ இது எடுத்துட்டா என்ன சொல்றாரு இங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு தான் அதனால ஃப்ரீயா ஆமா அதனால இல்ல அதனால ஒண்ணு சொல்ல முடியாது இது மேலே வச்சு நல்லா கவனிங்க இது மேலே வச்சிட்டு நான் வந்து இப்படி நகர்த்தினாலும் ஃப்ளேம் வந்து அந்த அளவுக்கு ஆடல ஏனா உள்ள அதிகமா ஸ்பேஸ் இல்ல இங்க அது காரணம் இல்ல ஸ்பேஸ் எல்லாம் இருக்க தான் செய்து என்ன காரணம்னா உங்களுக்கு புரியதா பாருங்க இப்ப வந்து இது எடுத்துட்டு இது நகர்த்தினா இது நகருது சுடர் அங்கேயே இருக்கு அதுக்கு என்ன பேர் சொன்ன நிலைமம் இது மேல வச்சுட்டோம் அப்படின்னா எப்படி நகர்த்தினாலும் என்ன அது காற்று வந்து இந்த கீழ்பகுதி கீழ் ஓட்டை வழியா உள்ள போயிட்டே இருக்கும் நேரடியாக இப்ப அந்த சுடர் மேல காற்று செயல்படுறது இல்லை இப்ப நகர்த்துறது நம்ம அட்டையை தான் நகர்த்துறோம் அந்த மெழுகுத்தி அந்த பாட்டிலோட நகர்த்தும் பொழுது காற்று அது மேல் செயல்படாதனால அது ஸ்ட்ரைட்டா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கீழே இருக்க ஓட்டை தான் காரணம் இல்லைன்னா அணைஞ்சு போகும் அது முக்கியமான காரணம் என்ன இந்த கன்வெக்ஷன் வெப்ப சலனம் சொல்றோம் புரியுதா வந்து இப்போ ஒரே ஒரு கேள்வி இந்த நம்ம வீட்டில் சிம்னி விளக்கு இருக்கும் இந்த சிம்னி விளக்கில் கீழே ஓட்டம் இருக்கும் பார்த்துருங்களா அதுதான் இது சிம்னி விளக்கு தான் இது இந்த கீழே ஓட்ட தொலை இருந்தால்தான் அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் அந்த சிம்னி விளக்கு என்பது இந்த சோதனைக்கான அருமையான ஒரு பயன்பாடு சரியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நீ செஞ்சு பார்ப்பீங்களா ஒரு அட்டை ஒரு கேண்டில் ஒரு பாட்டில் செஞ்சு பார்ப்பீங்களா செஞ்சு பாருங்க ரைட் கை தட்டி பாருங்க